நமக்கு எல்லாருக்கும் கூட மகான்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் ரொம்ப தேவை. மகான்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிடுத்துன்னு சொன்னால் நமக்கு வாழ்க்கையிலே ரொம்ப நல்லதாக. அத்தான் மகான்களுடைய மகிமை. அவ வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, நம்மளை பார்த்து இவனுக்கு நல்லதாகட்டம்னு அவ மனசில் நினைச்சா போகிறோம் நமக்கு நல்லதாக, வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. அவளுடைய திருஷ்டி பட்டால் போகிறோம். எங்கள் பரமகுருநாதர் ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள் சதாசிவ பிரம்மேந்திராள் போலேயே இருந்தார். அவருடைய ஜீவனக்கிரமம் அதே மாதிரி இருந்தது. அவர் தனி சன்னியாசியாக இருந்தார், இவர் சிங்கேரி மடாதிபதியாக இருந்தார் அங்கிற ஒரு வித்தியாசம் தவிர வேறு எந்த வித்தியாசமும் இருக்காது. அந்த சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள் தென்னிந்தியாவில் 4 வருஷம் சஞ்சாரம் பண்ணினார். 1924 முடியும், 4 வருஷம். அந்த சமயத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அவர் மதுரையில் இருந்த சமயத்தில் அவருடைய தரிசனத்துக்கு ஒருத்தர் போனார். போகிறச்சு தன்னுடைய ஒரு நண்பரையே கூட்டிட்டு போனார். அந்த நண்பர் எப்பேற்பட்டவர்னு கேட்டால் கொஞ்சம் கூட கடவுள் விசுவாசம் இல்லாதவர். சந்நியாசிகளை கண்டால் ரொம்ப அசிங்கப்படக்கூடியவர். சந்நியாசிகளுக்கு மீதி பேர் நமஸ்காரம் பண்ணுறது பார்த்தால் சிரிக்கக்கூடியவர். இந்த சந்நியாசிகள் வயிற்று பழப்புக்காக காஷாயம் எடுத்து கொண்டார் என்கிற நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தவர். என்னைக்கும் சந்நியாசி எதிரில் தலை குனிய மாட்டேன் என்று பிரதிஜை செய்தவர். அப்பேற்பட்ட நண்பரை இந்த பக்தர் அந்த மகானுடைய தரிசனத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அவர் முதல்ல தான் வரமாட்டேன் அனுட்டார், எனக்கு இந்த சந்நியாசிகள் மேல் நம்பிக்கை கிடையாது நான் வரமாட்டேன். ஆனால் இவர் ரொம்ப நிர்பந்தப்படுத்தி கூட்டிகிட்டு போனார். அப்போது அவர் சொன்னார், அங்கே வந்தாலும் நான் அந்த சாமியாருக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டேன், தலையை குனிய மாட்டேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னார். பரவாயில்லை, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே வா அப்படின்னு இவர் கூட்டிட்டு வந்தார். நான் சட்டை கழட்ட மாட்டேன், நான் இந்த சூட் பூட் இதில் தான் வருவேன் அப்படின்னார். அப்படியே பரவாயில்லை அப்படியே வா அப்படின்னார். இவர் அப்படியே வந்தார். சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள் அந்த சமயத்தில் வழியில் வந்து பக்த ஜனங்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார். எல்லாரும் அவர் எதிர்க்கே வேஷ்டி இடுப்புக்கு கட்டிக்கொண்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த வந்த ஆசாமிக்கு அதை பார்த்து சிரிப்பு தாங்க முடியவில்லை. ஏன்னு கேட்டாக்க அந்த மகானுடைய திருஷ்டி இவர் மேலே இன்னும் விழலை. கடைசியில் மகாஸ்வாமிகள் உள்ளே போகிற போது ஒரு தடவை பின்னாடி திரும்பி பார்த்தார், வேற ஒன்றுமில்லை, பின்னாடி திரும்பி பார்த்தார். அப்போது அவருடைய திருஷ்டி இவர் மேலே விழுந்தது, இந்த அசாமி மேலே. இவர் ஒரே இடியாக தன்னை அறியாமல் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். மகானுடைய திருஷ்டி விழுந்தால் என்ன ஆகுமங்கிறதுக்கு இதை இந்த சம்பவத்தை உதாரணமாக சொல்கிறேன். இது ஒன்றும் கதை புஸ்தகம் இல்லை, உண்மையாக நடந்த விஷயம், உண்மையாக நடந்த விஷயம் இது.
பின்னாடி மகாஸ்வாமிகள் பார்த்த உடனே அந்த மனுஷனில் இருந்த அத்தனை நாள் இருந்த அந்த கெட்ட சம்ஸ்காரம் ஒரே ஒரு க்ஷணத்தில் சுட்டு பஸ்மமாகிவிட்டு அவரை ஒரு மனுஷனாக ஆக்கி கீழே விழும்படி செஞ்சுடுத்து. அவர் ஒரேடியாக கீழே விழுந்தார். விழுந்தவர் ஏந்திருக்கவே இல்லை. மகாஸ்வாமிகள் வந்து ஏந்திரப்பா அப்படின்னு சொன்னார். இந்த பாபியை நீங்கள் மன்னித்தேன்னு சொன்னால் நான் ஏந்திருப்பேன்னார் அவர். இந்த மகா பாபியை நீங்கள் மன்னித்தேன்னு சொல்லணும். நீங்கள் பரவாயில்ல, இப்போ ஏந்திரு, எல்லாம் மன்னிச்சாச்சுன்னு ஏந்திரு அப்படின்னார். அவர் வந்து ஆச்சாரியாருடைய அந்த கேவலம் ஒரு திருஷ்டி மாத்திரத்தில் அத்தனை நாள் ஹோர நாஸ்திகனா பரமநாஸ்திகனா இருந்த மனுஷன் ஒரு க்ஷணத்தில் பரம ஆஸ்திகனாகிவிட்டார். ஆச்சாரியால் சொன்னார், நாளைக்கு நீ வந்து அடுத்த கேம்புக்கு போகிறேன்னா அங்கே வா, அங்கே வந்தால் உன்னோட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். மரணா இவர் வந்து சட்டை கிட்டை எல்லாம் கழட்டி கிராப்பிங் எல்லாம் எடுத்துட்டு மொட்டையை அடிச்சுண்டுட்டு அன்னியும் பூணல் கிடையாது, அவன் பிராமணன்தான், அன்னியும் பூணல் கிடையாது, வாத்தியாரை வச்சுட்டு பூணலை போட்டு உண்டுட்டு விபூதியிட்டு உண்டுட்டு ஆச்சாரியால் எதிர்க்க போய் நின்னார். அவர் அப்புறம் ஆச்சாரியாருடைய பரமபக்தனாகி சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டு சமஸ்கிருதத்தில் பல ஸ்லோகங்கள் ஆச்சாரியால் பேரில் எழுதினார். ஆச்சாரியாருடைய பூஜா விதானத்தை எழுதினார். எதுக்கு சொல்ல வந்தேன், மகான்களுடைய ஒரு திருஷ்டி. வேறு ஒன்றுவா நமக்கு பண்ண வேண்டியதில்லை, நான் என்னோட அவள் பேசலையேன்னு நீங்கள் யாருன்னு நினச்சிக்க வேண்டாம். அவள் திருஷ்டி பட்டு கொடுத்தோன்னா போ. அப்பேற்பட்ட மகான் சதாசிவ பிரம்மேந்திரன். அதனால்தான் சதாசிவ பிரம்மேந்திரோட அதிஷ்டானத்தில் நாம் போய் பூஜை செய்கிறதுக்கு காரணம் அந்த மகானுடைய கிருபை நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அதனால் நாம் எல்லோரும் கூட மகான்களுடைய ஆசீர்வாதத்தையும் மகான்களுடைய அனுகிரகத்தையும் அடைவதற்கு முயற்சி செய்யணும். எங்கே மகான்கள் இருப்பாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னு கேட்டாக்கே அவ யாரும் கூட நான் மகான் அப்படின்னு சொல்லிக்க மாட்டேன். இந்த காலத்தில் ஒருவர்த்தனும் நான் ஜெகத்குரு நான் சங்கராச்சாரியான்னு வர்றான் அப்படி சொல்லிக்கிற ஒருத்தனும் கூட அந்த யோக்கியத்தை இருக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான். மகான்கள் யாரும் நான் இன்னாருன்னு சொல்லிக்கிறதுக்கு தயாரே இருக்க மாட்டேன். அவள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜனங்களுக்கு தூரத்திலேயே இருந்துகிட்டு இருப்போம். நாம் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி அவள் கிருபையை பிராப்திக்கணும். அதுக்கு நான் முயற்சி பண்ணேன்.